அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்திலே சிஎஸ்கே அணியானவர்கள் எவ்வாறான வெளிநாட்டு வீரர்களை டார்கெட் பண்ணி வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தற்பொழுது சிஎஸ்கே அணியிலே 9 வெளிநாட்டு வீரர்கள் காணப்படுகிறார்கள். இந்த 9 வெளிநாட்டு வீரர்களிலிருந்து என்னை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணியானவர்கள் மொத்தமாக 4 வெளிநாட்டு வீரர்களை வெளியேற்றி கொண்டு இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திலே 3 வெளிநாட்டு வீரர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டெவான் கொன்பே அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர் என்கின்ற அடிப்படையில் அவரை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதற்கு அடுத்தபடியாக 4 வெளிநாட்டு வீரர்களாக மொயின் அலி, டிஜே பிராவோ, மிச்சல் சாட்னர், டெபால் புரோட்டோரிஸ் ஆகிய 4 மிக முக்கியமான வெளிநாட்டு சகலதுர வீரர்களிலிருந்து ஒரு வீரர் வெளியேற்றிக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். பெரும்பாலும் டெபால் புரோட்டோரிஸ் அவர்களை அவர்கள் வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. இதனை அடுத்து 4 பந்துவீச்சாளர்கள் காணப்படுகிறார்கள். அதன் அடிப்படையில் கிறிஸ் ஓடான், அடம் மிலினி, மதிசபத்திரன் ஆகிய பகுப்பந்து வீச்சாளர்களும் மகேஷ் தீக்ஷணா என்கின்ற ஒரு மிகச்சிறந்த சுழற்பந்து வீச்சாளரும் அவருடைய குழாமிலே காணப்படுகிறார்கள். இதிலே மகேஷ் தீக்ஷணா அவர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டு ஏனைய 3 வெளிநாட்டு பகுப்பந்து வீச்சாளர்களிலிருந்து ஒரே ஒரு வீரரினை மட்டும் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டு ஏனைய 2 வெளிநாட்டு வீரர் பகுப்பந்து வீச்சாளர்களை அவர்கள் வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். பெரும்பாலும் அட மிலினி, மதிசபத்திரன் ஆகிய 2 வீரர்களை வெளியேற்றிக் கொள்வார்கள் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுது. இதன் மூலமாக இந்த சிஎஸ்கே அணியானவர்கள் நடைபெறவுள்ள ஏலத்திலே 3 வெளிநாட்டு வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதன் அடிப்படையில் அவர்கள் இந்த ஏலத்துக்கு வருகை தருகின்ற எந்த ஒரு வெளிநாட்டு வீரரையும் பெற்றுக்கொள்ள நினைத்தால் கட்டாயம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் இந்த சிஎஸ்கே அணியினரிடம் காணப்படும். ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையுடன் அவர்கள் இம்முறை ஏலத்திலே கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைவு தான் அதற்குரிய ஒரு வாய்ப்பாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் அவர்களுடைய தெரிவு எவ்வாறு அமையும் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் கட்டாயம் இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திலே டெவான் கொன்பே அவர்களுக்கு ஒரு மாற்று வீரராக ஒரு வீரனை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். டெவான் கொன்பே அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அவருக்கு பதிலாக இன்னொரு வீரனை பயன்படுத்திக் கொள்வதுதான் அவர்களுடைய இலக்காக காணப்படும். இதன் அடிப்படையில் அவர்களுடைய மிக முக்கியமான தெரிவாக என்னை பொறுத்தவரையில் இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திலே கமரோன் கிரீன் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவரை அவர்கள் கட்டாயம் பெற்றுக்கொண்டு டெவான் கொன்பே அவர்களுக்கு பதிலாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதே போன்று ஒரு சகலதுர வீரராக அவரை உள்ளீடு செய்வதன் மூலமாக சிஎஸ்கே அணியினுடைய பந்துவீச்சு துறையும் பலப்பட்டுக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதனை அடுத்து அவர்களுடைய 2வது தெரிவாக இன்னும் ஒரு வெளிநாட்டு சகலதுர வீரனை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதன் அடிப்படையில் அவர் ஒரு வேகப்பந்து வீச்சு செய்யக்கூடிய வெளிநாட்டு சகலதுர வீரர் என்கின்ற அடிப்படையில் பெரும்பாலும் கிறிஸ் போக்ஸ், சாம் குரான் ஆகிய 2 மிக முக்கியமான வீரர்களிலிருந்து ஒரு வீரரனை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் அமையும் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக அவர்கள் இன்னுமொரு வெளிநாட்டு பகுப்பந்து வீச்சாளரை பெற்றுக்கொள்வார்கள். அதன் அடிப்படையில் இம்முறை ஏலத்துக்கு வருகை தர வாய்ப்பு கொண்ட ஃபட் கொமின்ஸ், மிச்சல் ஸ்ட்ராக், லூக்கி பர்குசன் போன்ற மிகத்தரமான வெளிநாட்டு பகுப்பந்து வீச்சாளர்களிலிருந்து ஒரு வீரரனை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதன் அடிப்படையில் என்னுடைய கணிப்பாக இந்த சிஎஸ்கே அணியானவர்கள் கமரோன் கிரீன், சாம் குரான் மற்றும் ஃபட் கொமின்ஸ் போன்ற வீரர்களை பெற்றுக்கொள்வார்கள் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.